சென்னை தீவத்திரலில் நடக்கும் சுற்றில பருக்காட்சியில் மணக்கிணை மற்றும் விமானம் தங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் பருத்தப்படுவீங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தேட்டர் ரிலீஸ் ஆகிற படங்கள் மட்டும் இல்லாமல் ஓடிடி ரிலீஸ் ஆகிற படங்கள் அதில் இருந்த சீரிஸை பற்றி ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து இருந்துச்சு ஆக்சுவலாக அது அது இது வந்து படம் பேச போகிற படம் வந்துவிட்டு ஓடிடியில் டேரெக்டாக ரிலீஸ் ஆன ஒரு படம் இல்லை ஆக்சுவலாக போன வருஷம் எண்டில் டிசம்பர் டுவெண்ட்டி நயன்த்து ரிலீஸ் ஆன ஒரு கன்னட ஃபிலிம் அது அப்போ நம்மளோட ரிவ்யூ ஸோ ஒரு அரியர் க்ளியர் பண்ணுற மாதிரி இப்போது அதை தூக்கி பண்ணிடலாம் ஏன்னா இப்போ அது வந்து ஜி ஃபைவ் ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது அந்த படம் தான் காட்டேரா ஆக்சுவலாக இந்த படம் வந்து கர்நாடகாவில் பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண ஒரு படம் ஒன்று வருஷத்தோட என்ன ரிலீஸ் ஆனாலுமே இப்போ அந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்குது தர்ஷன் அவர் வந்து கர்நாடகாவில் ஒரு பெரிய ஸ்டாரு அவரோட படம் இது நிறையா நான் நல்ல ரிவ்யூ கூட இந்த படத்துக்கு வந்து அப்பயே வந்துருந்துச்சு இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஒரு நல்ல நீட்டான கமர்ஷியல் ஃபிலிமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறையா ரிவ்யூ வந்துச்சு ப்ளஸ் கன்னட சினிமா வந்து கமர்ஷியலாகவும் கண்டென்ட் வைஸும் கொஞ்சம் அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி நகர்றதை நம்மளால் பார்க்க முடியல ஆஃப்டர் கேஜிஎஃப்னு சொல்லிட்டு இப்போ ஒரு யாரார் காந்தாரா சப்தசாகர சேலோ அந்த ஒரு வரிசையில் காட்டையாராக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் ரிவியூவில் வந்து சொல்கிறேன் ஸோ வித்தவுட் கெட்டிங் திலே லெட்ஸ் கெட்இன் டூ தி வீடியோ காட்டேரா நைன்டீன் எயிட்டி நைனில் ஒரு இடத்த தோன்றாங்க அதை யார் தோன்றுறாங்கன்னா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து தோன்றாங்க தோன்ற தோண்ட அவங்களுக்கு எலும்புக்கூடுகள்லாம் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது நாயர் என்ன நடக்குதுங்க இங்கே இத்தனை எலும்புக்கூடுகள் இருக்குது நாயர் ஒரு கிராமத்தையே அழைச்சிருக்காங்க அப்படின்ற சிட்டிசன் ஃபார்மெட்டில் ஒன்று ஓப்பன் ஆகுது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு அது எத்தனை எலும்புக்கூடுகள்னால் நூற்றி ஏழு எலும்புக்கூடுகள் வந்து அங்கே தென்படுது அந்த நூற்றி ஏழு எழும்கூடமே வந்து நேச்சுரல் டெட்டாக இருக்குமா இல்லைனா வந்து ஒரு பெரிய மெசாக்கர் நடந்திருக்குதா அப்படின்றத நோக்கி அவங்க அவளோட இன்வெஸ்டிகேஷன் வந்து ஆரம்பிக்குது ஃபாரன்சிக்கும் வந்து அதை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோ தர்ஷன் ரொம்ப வயசானவராக ஜெயிலிருந்து பெயிலில் வெளியே வராரு அவர் வந்து பெயில் வந்து ஏன் வெளியே வராருன்னா அவர் ஊர் திருவிழாவை வந்து பார்க்கறதுக்கு தான் அவர் ஊர் திருவிழாவை பார்க்குறதுக்காக ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக சேர்த்து லாயரோட வண்டியை முன்னாடி போய் விழுந்தலாம் நிப்பாட்டி லாயருக்கு அந்த பணத்தை கொடுத்து அவர் வந்தாதான் எங்களோட திருவிழா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இவ்வளோ தூரம் ஊரே வந்து அவரை கூப்பிடுறீங்களா யார் அவர் எனக்கே அவரை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்ட்டு லாயர் கேட்க அவர் எங்களோட கடவுள் சார் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்படி ஒரு பெரிய மாசோட இன்ட்ரோ ஆகுது இந்த கேரக்டரு அதுக்கடுத்து இந்த கேரக்டர் ஊருக்கு வரதுக்குள்ளே இந்த கேரக்டரை பல பேர் வந்து கொள்ள பார்க்குறாங்க அதுக்கப்புறமா கூட வர போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு யார் யா உணையது இத்தனை பேர் வந்து கொல்ல பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அங்கேருந்து அவர் ஃப்ளாஷ்பேக் வந்து ஓப்பன் பண்ணுறாரு அவரை எதுக்கு இத்தனை பேர் கொல்ல பார்க்குறாங்க அவருக்கும் இந்த புதைந்து கிடக்கும் இந்த நூற்றி ஏழு எலும்புக்கூடுகளுக்கும் என்ன சம்மந்தம் போன்ற விஷயங்களை சொல்கிறது தான் காட்டேரா படத்தோட கதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னிக்கலி ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒரு படமாக இருந்துச்சு காட்டேரா குறிப்பாக சொல்லணும்னா சினிமோட்டோகிராஃபி ஒன்று ஒன்று அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு கமர்ஷியல் படம் அதுக்கான கிராண்டு அதுக்கான அந்த பிரம்மாண்டம்லாம் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் காட்டுற மாதிரியான ஒரு சினிமோட்டோகிராஃபியாக இருந்துச்சு மியூசிக் வயசுமே வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு ஆனால் அந்த இரண்டு பாடல்களை கண்டிப்பாக வந்து தவிர்த்துருக்கலான்னு தான் தோணுச்சு குறிப்பாக அந்த ஹீரோயினோட சாங்ஸு சுத்தமாக ஒர்க் ஆகவே இல்லை ஏதோ ஒரு ஓல்டு ஸ்கூல் படத்தை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு டக்குன்னு நமக்கு கட் பண்ணால் இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸு தர்ஷனோட ஆக்டிங் மனுஷன் வந்து ஃபிசிக்கல் இருந்து அந்த கேரக்டருக்கான அந்த மேக்கப் அந்த வயசான கிட்டப்பில் வரதுலேருந்து எல்லாத்துலேயும் சும்மா பிச்சு உதழுகிறார் ஆக்சுவலாக அவர் ஒரு பெஸ்ட் ஆக்டருக்கான ஆனால் எல்லா ஒரு விஷயமே வந்து தர்ஷன்கிட்ட வந்து இருக்கும் முன்னாடியே சில படங்களில் வந்து அவரோட ஆக்டிங் எபிலிட்டி வந்து அவர் ப்ரூவ் பண்ணிக்கிறாரு இந்த படத்தில் அவருக்கான வேலையை சரியாக பார்த்து இந்த ஒட்டுமொத்த படத்தையும் ஹோல்ட் பண்ணுறதே வந்து தர்ஷனோட அந்த ஆக்டிங் தான் ரஜமாவே இந்த அறுவல் அடிக்கிற வேலையை பார்க்குற மாதிரியே வந்து அவர் வந்து இருப்பார் அதுக்கு அந்த அந்த ஆர்ம்ஸ்லாம் வந்து பெருசாக இருக்கும் அதே மாதிரியே வந்து அவர் வந்து எல்லாமே இருக்கும் ஸோ இப்போ இப்படி ஒரு கேரக்டரு அந்த கேரக்டருக்கான ஆர்க்கு இதெல்லாம் வந்து ஓரளவு சரியாக எழுதப்பட்டதாக நம்ம கண்ணுக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஸோ இதெல்லாம் வந்து படத்தோட ப்ளஸ்னு நம்ம சொல்லலாம் ப்ளஸ் இந்த 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 ஊரோட விஷயம் இந்த ஊரில் இருக்கிற கலாச்சாரம் ஒலே மாதிரி அப்படிங்கிற ஒரு 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 சடங்கு மாதிரி ஒரு திருவிழா மாதிரி சொல்லாம ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு விஷயம் ஆனால் இது ஒரு மோசமான ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு விஷயமா ஒன்று இருக்குது ஸோ அந் அந்த ஒரு கஸ்டம்ஸோட சில விஷயங்களை வந்து காட்டின விதம் அந்த ஊரில் வந்து மக்கள் எப்படி இருப்பாங்கங்கிற காட்டின விதம் இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களில் வந்து டீட்டெயிலிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாத்துக்கும் மேலே ஜெகபதி பாபு இந்த படத்தில் நடிச்சிருக்கிறார் அவர் நடிச்சு இந்த படம் எப்படி ஓடிச்சு அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு ஃபேக்டராக இருந்துச்சு நம்ம அந்த படத்தை பார்க்குறப்ப அதை தாண்டி உன் பல பல நேரங்களில் வந்து பல பல ஸ்டீரியோடைப்ஸ்கள் வந்து இந்த பட படம் உதிர்ந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு லேண்ட்லார்ட்ஸ் எல்லாேருமே இப்படி தான் இருப்பாங்க அவங்க வந்து இப்படி போட்டு மிதிப்பாங்க ஒர்க்கர்ஸை தாழ்த்தப்பட்டவங்களை இப்படி தான் நடத்துவாங்க அப்படிங்கிறது இருந்தாலுமே இன்னும் சில இடங்களில் அதை பிரேக் பண்ணுற மாதிரியான இடங்களும் வந்து படத்தில் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு நிறையா முக்கியமான விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க ஜமீன்தார் முறை அளிக்கப்பட்ட அந்த ஆக்டை பற்றி பேசுகிறாங்க கர்நாடகாவில் வந்து அது அது வந்து அளவுக்கு மக்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க ஸோ நிறையா பெரிய விஷயங்களை வந்து இந்த படம் வந்து பேசுது அதை ரொம்ப கன்வின்சிங்காகவும் பேசுது ஸோ எங்கள் படத்தில் வந்து பிரச்சனை வருது அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹீரோயினோட கே கேரக்டரு அவங்க ஆடுற அந்த டான்ஸு சாங்கு அதெல்லாம் வந்து நமக்கு டக்குன்னு ஒரு ஓல்டு ஸ்கூல் படத்தை பார்க்குற மாதிரியான ஒரு நாஸ்ட்ராஜிக் மெமரிஸை வந்து ஞாபகப்படுத்திடுது ப்ளஸ் அந்த கேரக்டரே வந்து ஆக்சுவலாக அது ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுற கேரக்டரு அந்த ஊருக்கே புத்தி சொல்கிற கேரக்டராக இருந்தாலுமே பல நேரங்களில் அவங்க ஏன் வந்து நமது தமிழ் சினிமாவே லூசி ஹீரோயின் மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் புரியாமல் இருந்துச்சு மேபி அவங்க அதை சரியாக வந்து அவங்க அதை போட்ரை பண்ணலையா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல அந்த கேரக்டர் ஒரு ஸ்மார்ட்டான கேரக்டராக நம்மளால் டக்குன்னு ஏற்றுக்க முடியல நம்ம ஒரு லூசி ஹீரோயின்ன்ற மாதிரியா நம்ம வந்து அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது மேபி அவங்க அதை சரியாக போட்ரை பண்ணலையாண்ட நமக்கு தெரியல ஸோ இது எல்லாமே இருந்தாலுமே ஏறத்தாழ ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷத்துக்கிட்ட ஓடுற இந்த படம் நம்மளை ஓரளவு என்கேஜ் பண்ணுறதுக்கு காரணம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் ஹீரோவுக்கு அடுத்தடுத்து வர தடங்கல்கள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஆனால் அதை ஹீரோ ஈஸியாக வந்து முறியடிச்சிடுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த படத்தில் வந்து எழுதப்பட்டிருக்குது ஏன்னா ஹீ நிறையா வயலன்ஸான சம்பவங்கள்லாம் வந்து ஹீரோ வந்து பண்ணுறாரு இந்த கண்ணையே வந்து எலும்பு மாதிரி ஒரு அடியாவோட கண்ணை வந்து பிசுக்கி போடுறாரு அதெல்லாம் வந்து சும்மா போற போக்கில் பிசிக்கி சம்பளத்தை போடுற மாதிரி தான் வந்து போட்டு போகிறாரு அது அவ்வளோ இம்பேக்டான ஒரு ஒரு வயலன்ஸ் காட்சியாக நம்ம மனசில் வந்து பதியாத மாதிரி இருந்துச்சு காரணம் இந்த படத்துக்கு யூ யூஸ்லேஸே வேறு கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால் எதுவுமே இருந்துச்சா இல்லை இந்த படத்தோட இந்த படத்தோட டேரக்டர் தருண் சுதீர் வந்து வயலன்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஒரே ஆளாக வந்து ஹீரோ வந்து இந்த படத்தில் ஒரு இரநூத்தம்பது பேரை வந்து அடிச்சிருப்பார் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் இரநூத்தொம்பது பேரை கொன்று சாகடிச்சுரு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஓகே தர்ஷனுக்கு அங்கே இருக்கிற ஒரு மாசு இதெல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சு பார்த்தா ஓகேவா தெரியலாம் ஆனால் நமக்கு இங்கே வந்து பார்க்குறப்போ அதெல்லாம் கொஞ்சம் இந்த இந்த ஸ்கிரிப்டோட அந்த டீட்டெயில் லிங்க்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் முரணாக தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க ஒரு பெரிய விஷயம் வந்து ரிவீல் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்மளால காத்துட்டு அந்த ரிவீலிங் ரொம்ப சப்பையாக முடிஞ்சு போய் அது அந்த அந்த பிளாட்டே வந்து ரொம்ப ஒன்றுக்கு இல்லாத மாதிரி ஆகி போனது